Money Gulch. நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுங்க சார். ஆல்ரெடி இப்ப நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம், உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். நான் மேற்கொண்டா சொன்னாலும் கண்டிப்பா கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா நீங்க படம் கண்டிப்பா ப்ரீவியூ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். எந்த சொல்றாங்க சார் உங்களுக்கு சார்? எப்பவுமே உங்களை வந்து பார்த்த ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஷாட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேமு, அதே ஷாட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க ரஜினி சார் நடந்து வர மாதிரி. அந்த ஷாட்டை பார்த்துட்டு சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி? அதை பற்றி இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சிவாஜி படம் நடிக்கும் போது அண்ணா வந்து சொல்லுவாங்க, பாஸ்கெட் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்னு. அது நான் சொல்ல எனக்கு அது ரொம்ப பெருமைண்ணா அந்த மாதிரி நான் இருக்கிறதுல அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ் தைச்சு அதே மாதிரி தைச்சு கொடுத்துருந்தார், இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன்னு முகம் ஷாட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்று சொல்லலை. சரிங்க சார், இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க எப்பவுமே, அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட், ஓகே. இப்போ பார்க்கிங்கில் என்ன, ரெண்டு பேர் லீடிங்கு, இதில் வந்து நீங்கள் மெயின் ரோலாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்போ மீது இருக்கிறவங்க அப்புறம் விஷ்வந்த் மெயின் ரோல் எல்லாருமே உங்களை பற்றி தான் சார் சொன்னாங்க. எங்கே சொல்லுவாங்க ரைட், அது அவங்களுடைய பெருந்தன்மை. இப்போ என் குழந்தைங்க ரெண்டு பேராக, என்னுடைய மகள்களாக நடித்த இந்த ரெண்டு குழந்தைங்களும் மெயின் ரோல் தான், விஸ்வந்தும் மெயின் ரோல் தான். இதில் நடித்த கார்த்திக் சார் இருக்கிறார், அவரும் மெயின் ரோல் தான். அவரை பற்றிலாம் நான் சொல்லியே ஆகணும். என்னென்னாக்க அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அந்த சேரில் உட்கார வச்சுட்டு, அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீன். அவர் முத முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்தளவுக்கு. அதான் சொல்கிறேண்ணா, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டார். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான், பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான். அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான். எம்எஸ் பாசு சார் வந்து இதுக்கு ஸ்டண்ட்டில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம், இதில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, எப்படி சார்? இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டெண்ட்டிலெல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்போ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன்ன, மேலே வந்து ஒன்றுமே சேட்டில்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் இப்போ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் கங்கை மரன் சார் டைரக்ஷனில், அதில் ஸ்டண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு ஒருத்தனா நானும் நடித்தேன். ஏன்னா பேசிக்காகவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவன், அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது, ஈஸியாக இருந்தது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டர் கரெக்டாக ஷார்ட்ஸாக இருக்குது, ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுங்க, அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துருந்தாருன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கள் அண்ணன். ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு, தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவர். அதே மாதிரி எங்கள் சிவாஜிப்பா, எங்கள் பிரபுண்ணா, அவங்களுடைய குடும்பம், எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர். நான் மகன்றாக தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம். பிரபுண்ணாட்ட கேட்கும்போது பிரபுண்ண உடனே நம்ம பாஸ்கருக்கு இல்லாமல் என்ன, நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க. இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன் அண்ணன் இல்லை, ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல, நாம் யாருமே நினைக்கல. நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள்
எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல கவாலி விஸ்வாந்த், அப்புறம் பின்பா, பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், அப்புறம் ஆகாஷ், அப்புறம் மாப்பிள்ள நமோ நாராயணன், அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள், அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்பசாமி அவர்கள், விமல் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார், எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம், அருமையாக இருந்தது. இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன், இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர். முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணுமாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது, இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா, அவர் ஒரு படம் பண்ணணுன்ற, சரிப்பா பண்ணலாம், இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்பில்ல, டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னு. ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பரீட்சைகளை கொண்டு வந்து அவங்கள விடுறேன்னு கேட்டேன். இல்லை இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது, அது கதை அந்த மாதிரி, கதையெல்லாம் அந்த மாதிரி சரி அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்ல நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போம். பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு பரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்புல சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலே வில்லங்கம்தான் இது அப்படின்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி எல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் வேறு யாரையாவது வச்சுங்க. இல்லைப்பா அந்த வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார். அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வச்சார். எல்லாருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கேட்டாப்புல, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணன் அப்படியே இருக்கிறாப்புல, எப்படி நான் அந்த மாதிரி என்னாப்புல, அதுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வயசாகணும்னா அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்படி வைங்க இப்படி நடந்து வாங்க இப்படி வாய தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம், மாஸ்டர் ஒரு பக்கம், தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம், ஆனால் நீங்கள் அங்கே ஏறுந்து நடந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, வேக வேகமாக ஓடாத குறைய வேகமாக நடந்து வர்றது. ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார், ட்ராக் போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி அதில் என்ன இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம், அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது, அதை அழகாக எடுத்தார். அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள். எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நகன் நான் அப்படியே உருகிடுவேன். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட இப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு. என்ன இருக்குது, எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு எந்த ஜென்மத்துலேயும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு, அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயும் முடிவு ஓடி போச்சு வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லோரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு வந்து கபாலி விஸ்வன் சொன்னார். நைட்டு எடுக்க போகின்ற ஒரு 2 ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார். அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன். அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் நிச்சயமாக ஒரு 100% தகும் அவருக்கு.
அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை. அங்கிருந்து காலையில வந்தோடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது, எல்லாருமே சொல்றேன்னா அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்றேன், இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான். தம்பி முருகன் அந்த மாவட்டம் அவராகட்டும் இவராகட்டும் எல்லாரையுமே சொல்றேன் நான் பொதுவாகவே. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காமல் நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொன்னேன். அதை அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது, அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்ல கதை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மண்புழுவை கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா, அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க. சரின்ட்டு பண்ணேன், நல்லா வந்திருக்கு. அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழ் ரசிக பெருமக்களுடைய பொறுப்பு, இறைவனுடைய பொறுப்பு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும், கருப்பு ஆகட்டும், அப்புறம் விமல் சார் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், என்னுடைய அன்பு மகன் அருண் கிரே பிரசாத் ஆகட்டும். அருண் கே பிரசாதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும், நல்லபடியாக வரணும். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அது இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு, இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.